தோனி T20 வேர்ல்டு கப் வின் பண்ணார். மகிழ்ச்சியாக இருந்தோம், மகிழ்ச்சியாக இருந்தோம். அதுக்கப்புறம் 17 வருடத்துக்கு அப்புறம் 140 கோடி இந்திய மக்கள் கனவை நிஜமாக்குனாருங்க நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா. ஹிட்மேன் ரோஹித் சர்மா மட்டும் இல்லை, அந்த டீமில் விளையாண்ட 11 வீரர்களுமே. ஓகேவா, ரொம்ப ஹாப்பி, எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஆனால் செலிப்ரேட்லாம் கொஞ்சம் நேரம் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பேர் டப்பு டுப்பு டுப்பு டப்புன்னு என்னமோ திருவிழாவில் விழாவை அறிவிக்கிற மாதிரி ரோஹித் சர்மா, ஜடேஜா அண்ட் சேம் டைம் விராட் கோலி, இவங்க வந்துட்டு மூவரும் துருவங்க இந்திய டீமோட முதுகெலும்பு. T20 ஃபார்மேட் இவங்க இல்லைனா இல்லை. ஓகேவா, அசால்ட்டாக வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் அப்டேட் பண்ணிட்டாங்க, நான் T20 வேர்ல்டு கப் விளையாட மாட்டேன். என்ன ப்ரோ, இதெல்லாம் நியாயமா ப்ரோ? நீங்கள் எல்லாமே யார் ப்ரோ கிரிக்கெட் பார்க்குறது? அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸோட மைண்ட் செட் மட்டும் இல்லைங்க, எதிரணி டீம் வீரர்கள் அதாவது அதர் கண்ட்ரி ஸ்டேட் பிளேயர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா கண்ட்ரி பிளேயர்கள். ரோஹித் சர்மா, விராட் கோலி T20 ஃபார்மேட்டை விட்டு போனாங்கன்னா கிரிக்கெட் மட்டும் அழியாது, இந்திய டீமே எதிர்காலத்தில் அழிந்துவிடும் என்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நீங்கள் பார்க்கலனா பாருங்கள். இந்த நிலையில் கௌதம் கம்பீர் சாருக்கு ஒரு மிகப்பெரிய சலூட் பண்ணுங்க. அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா, அதாவது இப்போ 18 வயசு பையனை நீ ஒரு குடும்பத்தை நடத்து, ஒரு கடை நிர்வாகத்தை நடத்து அப்படின்னு சொன்னால் அவனை மாதிரி ஒரு கூமுட்டை எவனுமே கிடையாதுங்க. 18 வயது சிறுவனுக்கு என்ன தெரியும், கிரிக்கெட் விளையாட தெரியும் இல்லை படிக்க தெரியும், அவனை கொண்டு போய் ஒரு குடும்பத்தை பார்த்துக்கடா, ஒரு பிஸ்னஸை நடத்துகிறா அப்படின்னு சொன்னால் அவனை விட ஒரு முட்டாள் எவனுமே கிடையாது. குழந்தை பையனுக்கு என்ன தெரியும? அதை தான் கௌதம் கம்பீர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா, விராட் கோலிக்கு இவருக்கு தான் என்றைக்குமே செட் ஆகாதுன்னு வைக்கலாம். அவர் சொல்லிட்டாரு, விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் வந்துட்டு 100% கரெக்ட் தான், அவர் போகிறது வந்துட்டு எந்த ஒரு ஆட்சேபனையுமே கிடையாது, ஆனால் ரோஹித் சர்மா ஒரு தலை சிறந்த கேப்டன். அதாவது அவர் என்ன நினைக்கிறாருனா, இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு நம்ம ஒதுங்கிக்கலாம்னு நினைக்கிறாரு. 2026 T20 வேர்ல்டு கப் வரை அவர் விளையாடணும், இல்லாட்டினா நான் இந்திய டீமுக்கு கோச் பண்ண மாட்டேன் என்றும் முன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காருங்க பிஸிடம். 18 வயது சிறுவனுக்கு குடும்ப பொறுப்புனா என்னென்னு தெரியாது, அவனுக்கு பிஸ்னஸ்னா என்னென்னு தெரியாது. இப்போ ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் அதை தான் பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ இருக்கிற இளம் படைகள் கிட்ட, அதாவது இளம் வீரர்கள் T20 வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறது, வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறது கரெக்டான மைண்ட் செட்டு தான். பட் அவங்கள வழி நடத்த ஒரு சீனியர் பிளேயர் தேவை என்றும் வெளிப்படையாக பேசியிருக்காருங்க. அந்த சீனியர் பிளேயர் தான் ரோஹித் சர்மா. உடனே அதாவது நிருபர்கள் ஒரு குவஸ்டின் பண்ணாங்க, ஹர்திக் பாண்டியா இருக்காரு அப்படின்னு. ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஒரு இன்ஜூரி அடிக்கடி ஆகக்கூடிய பிளேயர், உங்களுக்கே தெரியும் ஏகப்பட்ட சர்ஜரி பண்ணியிருக்காருங்க. திடீர்னு விளையாட முடியும், திடீர்னு விளையாட மாட்டார், ஓவர் போட மாட்டார், திடீர்னு பேட்டிங் பண்ணுவார். அவர் ஒரு கரெக்டான ஆள் இல்லைன்னு வைங்களா, உடம்பை சொல்கிறேன், உடல் தகுதியை சொல்கிறேன். ஓகேவா, இதை தான் கௌதம் கம்பீர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு சரியான கேப்டன் தேவை, அந்த இளம் படைகளை வழிநடத்த ஒரு ராஜா தேவை, அந்த ராஜா தான் வந்துட்டு ரோஹித் சர்மா. அவர் இல்லாமல் நம்ம ஒரு மிகப்பெரிய T20 வேர்ல்டு கப் அண்ட் 50 ஓவர் வேர்ல்டு கப்லாம் வின் பண்ண முடியாது. இன்னும் இந்தியா அவரை மாதிரி ஒரு சரியான கேப்டனை தேர்வு பண்ணதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் ஆகட்டும். ஆனால் வந்துட்டு இந்த 18 வயது சிறுவனுங்களை நம்பி மிகப்பெரிய T20 வேர்ல்டு கப் வின் பண்ணுறது மிகப்பெரிய கடினம். அந்த சிறுவனுங்களை மிகப்பெரிய ஆளாக்கணும்னா ரோஹித் சர்மா மாதிரி ஒரு தலை சிறந்த கேப்டன் தேவை. இதே பாயிண்ட்டை ஏறத்தாழ வந்துட்டு டூபே சொல்லியிருக்காருங்க, என்னை எவனுமே மதிக்கலை, அதாவது இவனுக்கு ஃபுட் ஒர்க் வராது, இவனால் ஒரு பேட்ஸ்மேனே கிடையாது, டொமஸ்டிக் லெவலில் வேணால் இவன் சிறப்பாக பிளே பண்ணுவானே தவிர இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் பெரிய பெரிய சீமர்ஸ் வருவாங்க, உலகத்தில் மைந்த ஸ்பின்னர் சீமர்ஸ்லாம் வருவாங்க, இவங்க பவுலிங்கெலாம் இவன் அட்டாக் பண்ண மாட்டான், இவன் தேவையில்லை, இவன் தேவையில்லை தான் அணி, இவன் கிரிக்கெட்டரே இல்லைன்னு பலரும் விமர்சனம் பண்ணாங்க. அதே மாதிரி தான் ஐபிஎல்ல ஹர்திக் பாண்டியாவையும் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா, இவரெல்லாம் தேவையில்லாத அணின்னு. ஆனால் இவங்க தான் ஒரு மிகப்பெரிய மேட்ச் வின்னர் என்று அன்றே கணிச்சாருங்க ரோஹித் சர்மா. சேம் டைம் இவங்களை எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சு தெரிஞ்சு அழகாசதுக்குனாரு. அதாவது இளம் பிளேயர்கள் மேலே அளவு கடந்த நம்பிக்கை வைக்கக்கூடியவர் தோனி, அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஹித் சர்மா தான். எதிர்கால இந்திய டீம் இளம் பிளேயர்கள் சரியான பாதையில் பயணிக்கணும்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ரோஹித் சர்மா தலைவன் மிகப்பெரிய லெவலில் தேவை. அவர் பங்கு வந்துட்டு இந்திய டீம் இளம் பிளேயர்களுக்கு தேவை என்றும் நம்ம டூபே வந்துட்டு அவர் லைஃப்பில் நடந்ததை வெளிப்படையாக பேசியிருக்காரு. என்னை எந்த ஒரு கேப்டன் நம்பலை, ஆனால் தோனியும் அண்ட் ரோஹித் சர்மாவும் நம்பினாங்க. ஒரு உதாரணமே சொன்னாருங்க, RCB டீம்லாம் நான் விளையாண்டுருக்கேன், RR டீமில் விளையாண்டுருக்கேன், என்னை வந்துட்டு சரியாக அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல. சப்ப பிளேயரையும் சரித்திரம் பண்ண வைக்கக்கூடியவங்க வந்துட்டு தோனி ரோஹித் சர்மா தான். இப்படி இளம் பிளேயர்கள் ஆங்காங்கே பிரேக் டவுன் ஆகும்போது அதை சரி பண்ணும் எபிலிட்டி உள்ள தலைவன் ரோஹித் சர்மா தான். அவர் டெஃபினட்டாக 2026 T20 வேர்ல்டு கப் வர நீடிக்கணும். அவர் நீடிக்கலைன்னா டெஃபினட்டாக வந்துட்டு இந்திய டீம் இளம் பிளேயர்கள் கடிவாளம் இல்லாத குதிரை போல் ஆகி விடுவார்கள் என்றும் வெளிப்படையான பாயிண்டை பதிவு பண்ணியிருக்காரு. கௌதம் கம்பீரும் ஏறத்தாலும் இதே பாயிண்ட் தாங்க சொல்லியிருக்காரு. இளம் பிளேயர்களுக்கு வழி விடுறாங்க, ஓகே தான், அந்த இளம் பிளேயர்களை வழி நடத்த ஒரு பெரியால் வேணும் இல்லையா, அந்த பெரிய தலைவன் தான் வந்துட்டு ரோஹித் சர்மா. அவர் வந்துட்டு T20 ஃபார்மேட்டில் கன்டினியூ பண்ணலைன்னா நான் டெஃபினட்டாக கோச் பண்ண மாட்டேன் என்றும் அவர் வெளிப்படையாக சொன்னதுனால பிசிசிஐ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கன்சல்ட் பண்ணியிருக்காங்க ரோஹித் சர்மா கிட்ட. 2026
வரை நீங்கள் 20 ஓவர் போட்டியில் வந்துட்டு விளையாடுங்கன்னு. இந்த நிலையில் அதாவது கௌதம் காம்பீருக்காகவும் இந்திய டீம் இளம் பிளேயர்களுக்காகவும் நலன் கருதி நம்ம ரோஹித் சர்மா மீண்டும் அதாவது T20 ஃபார்மெட்டில் விளையாடப் போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி ஹிந்தி ஊடகங்களில் வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க.